ఫ్రెండ్స్, ఇన్నికి కరెంట్ అప్డేషన్ మాడు నిక్కుது. ஒரு எட்டையார் போட்டு நல்லா வளப்பு கடா கொம்பு ரெண்டு பிடிங்கிருக்கு. வளப்பு சரி சண்டைக்கு சரி எடுத்து வளர்க்கலாம். அப்புறம் நம்ம ஜமுனாபுரி கடா குட்டி, ஜமுனாபுரி கடா குட்டி. இது அசாந்து பாந்தம் சொல்லுவாங்கள்ல, இந்த அரை அடி தான் இருக்கும். அரை அடி டு ஒரு அடி தான் வளரும் மொத்தத்தில். கடா ஒன்று அடகு, பொட்டை ஒன்று அடகு சினையாக இருக்குது. இது நம்ம பீட்டலு டெய்லி ஒரு கால் லிட்டர் டு 300 to 400 மில்லி கறக்குது. அப்புறம் நம்ம அப்ளக்கு, பல் போடாத அப்ளக்கு நல்ல பருவட்டு, நல்ல உயரம் தரும், நல்ல நல்ல வளமாக இருக்குது. இறையும் நல்லா சாப்பிடுது. தேவைப்புறம் கடை பண்ணுங்க. வீட்டில் ஒரு 6 மாதம் குட்டி ஃபீமேல இது விற்பனைக்கு இருக்குது. அப்புறம் நம்ம இருசல் மயிலம்பாடி முடிஞ்சிருச்சு. கடை நல்ல உயரம், நல்ல நிலமான குட்டி முடிஞ்சிருச்சு. வளம் முடிஞ்சது. அசாமி குட்டை சினையாக இருக்குது. அப்புறம் பன்னூர் விற்பனைக்கு இருக்குது. இது ஒரு பொங்கு, நல்ல கலரு, கனிதருப்பில் அடக்கு. அப்புறம் நம்ம ஜமுனாபுரி காசு ஆடு குட்டி, ஒரிஜினல் குட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பஞ்ச் ஃபேஸு கொட்டை குட்டி தேவைப்புறம் கண்டெக்ட் பண்ணுங்கள். ஆடு குட்டியும் சேர்த்து 16 ரூபா வருது. வேலை அனுசரித்து கொடுத்துடலாம். அப்புறம் ஒரு கருங்கடா கிடக்கு, சுத்த கருங்கடா கோயிலுக்கு தேவைப்படுறோம், கண்டெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் குறும்பையில் பழைய குறும்பு ஒன்று நடக்கு, தேவைப்படுறோம், கண்டெக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தலைசேரி, அதுக்கு சுத்த கருப்பில் ஒரு கிடா குட்டி இருக்குது. நல்ல தரமான குவாலிட்டியான கருப்பு, மை கருப்பு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். 9500 தான் வருது, அனுசரித்து கொடுத்துக்கலாம். தாய்மொழியும் கிடக்கு. அப்புறம் இது ஒரு பொங்கு குட்டி, நல்ல பொருள், வளர்த்துக்கு ஏற்ற பொருள், நல்ல கலர், அழகை தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜமுனாபுரி ஃபீமேல் சினைக்கு போட்டிருக்கு, நல்ல குவாலிட்டி, காது லென்த் எல்லாமே நல்லாயிருக்கு, நல்ல பொருள் தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கருவா விலை முடிஞ்சிச்சு, நாளைக்கு ஏற்றி விட்ருவோம். அப்புறம் ஜமுனாபுரி ஃபீமேலு இது சினைக்கு போட்டிருக்கு, பஞ்சு பீஸு வெள்ளிக்கண்ணு நல்ல குவாலிட்டி தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீட்டில் கூட சொல்ல மறந்தேன், இந்த மாதிரி பெல்ட் போட்டிருக்கோம். பைப்பில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி கழுத்து இருவி முடி கழியாது, வைக்காது. கிடாக்களுக்கும் கழுத்து இருவாது, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பெட்டில் கிடா கிடக்கு. அப்புறம் நம்ம வால்குரும்பை நல்ல சைஸான கிடா தேவைப்படுறோம், கண்டெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 8000 போட்டு இந்த ஒரு சல்ஸ் கிடக்கு. ஒரு தலைசேரி அதில் ஒரு நாட்டுக்கடா, ஒரு 3 மாதம் குட்டி, 1.5 மாதம் டூ 3 மாதம் குட்டி இருக்கு. நல்லா இறையெல்லாம் சாப்பிடுது, எல்லாம் செய்யுது. குடி ஒத்து அடிச்சிருக்கு, தேவைப்படுறோம் கண்டெக்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஃபேன்சி கோழிலாம் நிறைய நிற்கிது, தேவை தான் நிறைய நிற்கும், தேவைப்படுறோம் கண்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வெம்பூர் இது விலை முடிஞ்சிச்சு. இந்த அடுத்த லாட்டு அடுத்ததெல்லாம் பார்க்கணும். சேவை நிற்கிது, கொத்தா நிற்கிது, சாம்பா வழி கல்பத்தாலில் கொத்தை நிற்கிது, தேவைப்படுறோம் கண்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் பொருட்கள் வரல, நம்ம ஊரில் கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொருள் எடுக்கலை. அடுத்த வாரத்துலேருந்து சரக்கு வந்துடும். வந்தவொடனே உங்களுக்கு அடுத்த வீடியோ போட்டு விட்றேன்.